ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்றது தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, நேற்றே முக்கால்வாசி எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ கேட்க வேண்டிய கேள்விகள், டாஸ்க்கை பற்றி எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்போ இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக இருக்கணும்? ஒன்று, டாஸ்க் வைக்கணும். ரெண்டு, டாஸ்க் எதனா வச்சுட்டு யாரா நேமை சொல்லுங்கள் அப்படின்னும். இல்லைனா இன்றைக்கி வந்து புதுசாக ஆடியன்ஸு வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள பேச போகிறாங்கன்ற நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஜனனிக்கிட்டலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறதாகவும், ஜனனிக்கிட்ட கொஷின் கேட்டதுக்கு நீங்கள் விளையாட விட்டா விளையாடுவேன் சொல்கிறீங்களே, எப்போ தான் விளையாட போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஜனனிக்கிட்ட ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுக்கு ஜனனி என்ன பதில் சொன்னாங்கன்றது தெரியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மைனான்ற அக்ஷிதா கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்வி வந்து, நீங்கள் காசு சம்பளம் வாங்கிட்டு வீட்டில் சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களா, நீங்கள் எப்போ தான் கேம் விளையாட போகிறீங்க, ஏதாவது டூர் வந்த மாதிரி இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோமோவை பற்றி டிஸ்கஷன் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, அதில் அமுதவாணன் வந்து முன்னாடியே சேவ் பண்ணப்பட்டிருக்கு ஆறுன்றது கிளியராக தெரியுது. அப்போ ராம் மணிகண்டன் அண்ட் ராபர்ட் மாஸ்டர் உட்கார வச்சுட்டு ஸோ எல்லாரையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சில பேர் மைனா அவங்கெல்லாம் வந்து மணிகண்டான்றாங்க, அசீம்லாம் வந்து ராம் சார் ராம் சார்ன்றாங்க, ராபர்ட் மாஸ்டர் யாருமே சொல்லலை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் விளையாட்டாக சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணுறீங்க. ஸோ அந்த விளையாட்டு இப்போ வினியாகிறதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளே மணிகண்டா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே கடைசியில் உட்கார வச்சுட்டு காடை எடுக்கிறாரு. எடுத்து படித்தோன்னே யார் எலிமினேட் ஆகிறான்னு உங்களுக்கு தெரியும், ராபர்ட் மாஸ்டர் தான். ஸோ ராபர்ட் மாஸ்டர் அஃபிஷியலி எலிமினேட் பண்ண பிக் பாஸ் ஹவுஸ். சரி, ஒருவேளை ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த கண்டஸ்டன்ஸ்கிட்ட எந்த குவஷ்சன்ஸ் கேட்பீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.